ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நைன்த் தமிழ்ல புதிய சமச்சர் புக்ல ஆறாவது எல்லோ உள்ள 40 questions தான் பார்க்க போறோம், சரிங்களா? சோ இது வந்து 40 questionsஆ இருக்கலாம், அல்லது 45ஆ இருக்கலாம், அல்லது 50ஆ கூட இருக்கலாம், ஓகேவா? சோ நம்ம வந்து இன்னைக்கும் ஒரு சஸ்பென்ஸோடய இந்த டெஸ்ட்டை வந்து மூவ் பண்ணுவோம். சோ எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எப்படி அட்டன் பண்றோமோ ஒரு இன்ட்ரெஸ்டோட, அதே இன்ட்ரெஸ்டோட கடைசி க்வெஸ்சன் வரைக்கும் அட்டன் பண்றோம், சரிங்களா? சரி, பார்க்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலை சிற்பக்கலை என கூறும் நூல் எது? மேக்சிமம் நம்ம ஒரு 1-2 நிகண்டுகள் தான் பார்த்துருப்போம் இல்லையா தமிழில். ஸோ அதில் வந்து ஈஸியாக நீங்கள் இதை கண்டுபிடிக்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, திவாகர நிகண்டு, ஓகேவா? அடுத்த செகண்ட் க்வெஸ்சன், சிற்ப இலக்கண மரபுப்படி சிற்பங்கள் செய்பவர்கள் டேஷ் எனப்படுவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கற்கவிஞர்கள், ஓகேவா? அடுத்த தேர்ட் க்வெஸ்சன், பல்லவர் கால சிற்பங்கள் பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து இதில் தவறானதை நீக்குக. நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக படித்து ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம், கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ்லாம் நிதானமாக படித்தா தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும், சரியா? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் சுற்றுச்சுவர் சிற்பங்களோட கலைக்கூடமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு என்ன இருக்குது, காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் இல்லை, காஞ்சி கைலாசநாதர் கோயில் தான் சிற்பங்களோட கலைக்கூடம், ஓகேவா? அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன், தவறான இணையை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பூக்கூடை அப்படிங்கிறது ஒரு விகார புணர்ச்சி, ஓகேவா? பூ பிளஸ் கூடை, இது ரெண்டும் சேர்ந்தா இக்குங்கிற ஒரு தோன்றல். விகாரத்துல 3 டைப் இருக்கு இல்லையா, தோன்றல், திரிதல், கெடுதல். அதில் தோன்றல் டைப்பு தான் இந்த பூ கூடை அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ உடம்படு மெயின் இருக்கு, ஸோ இதுதான் தப்பு. அடுத்த ஃபிஃப்த் க்வெஸ்சன், அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தி ஜானகி ராமன், ஓகேவா? அடுத்த சிக்ஸ்த் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் இடம்பெறாத நூல் எது? இதுல ஆல்ரெடி ஒரு நூல் உங்களுக்கு தெரியும், இப்பதான் பார்த்தோம் முன்னாடி க்வெஸ்சன், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனே அதுதான் இல்லையா? ஸோ மீதி மூணுத்துல எது வராதுன்னு கண்டுபிடிங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, திருக்குறளில் வந்து அதை பற்றி எதுவும் இருக்காது, ஓகேவா? ஸோ மற்ற நூல்களெல்லாம் சிற்பக்கலையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்த செவன்த் க்வெஸ்சன், இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோயில் அமைந்துள்ள இடம். ஆன்சர் ஆப்ஷன் சி, கொடும்பாலூர், புதுக்கோட்டை மாவட்டம், ஓகேவா? அடுத்த எய்த் க்வெஸ்சன், மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி,
அணில் பழம் தின்றது, இதுதான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து கூரை வேய்ந்தான்னு வரும், அதே மாதிரி இங்க பானை வனைதல் வரும், அதே மாதிரி தென்றல் காற்று வீசியதுன்னு வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே தப்பு. அணில் பழம் தின்றது, பழம் தின் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு தொடர். ஓகேவா? அடுத்து 9th க்வெஸ்சன், குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் அமைந்துள்ள இடம். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சீனிவாசநல்லூர், திருச்சி. ஓகேவா? திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சீனிவாசநல்லூர்ல தான் குரங்கநாதர் கோயில் சிற்பங்கள் இருக்கு. அடுத்த 10th க்வெஸ்சன், சரியான இணையை தேர்ந்தெடு. சாரி, இதுல வந்து தவறா ஒன்னே ஒன்று இருக்கு, அது எதுன்னு தேர்ந்தெடுங்க. மூணு ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? ஒன்னே ஒன்று மட்டும் தப்பு. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பேசு அப்படிங்கிறது நெடில் தொடர் குச்சி எழுகுறோம் இல்லையா, ஸோ இது வந்து உயிர் தொடர்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இதுதான் தப்பு. அடுத்து 11th க்வெஸ்சன், பின்வரும் கூற்றுகளை கவனித்து தவறானதை வட்டமிடுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கோயில் கோபுரங்களில் சுதைகளாலான சிற்பங்கள் இருந்தன அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து 12th க்வெஸ்சன், நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு அப்படின்னு எதை சொல்லுவாங்க? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கோயம்புத்தூர் பேரூர் சிவன் கோவில், சிவன் கோவில் சிற்பங்களை தான் சொல்லுவாங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். அடுத்து 13th க்வெஸ்சன், கீழ்கண்ட தி ஜானகிராமன் குறித்த கூற்றுகளில் எது தவறானது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வடமொழி அறிவு அறிவும் சிறந்த இசை அறிவும் கொண்டவர் தான் தி ஜானகிராமன். ஓகேவா? அடுத்து 14th க்வெஸ்சன், சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிடும் அமைப்பு எது? ரொம்பவே முக்கியமான க்வெஸ்சன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கேட்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. சிம்பிளா கேட்டுருவாங்க, சிற்ப செந்நூல் யாரு யாரு வெளியிட்டதுன்னு சொல்லிட்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம். ஓகேவா? அடுத்து 15th க்வெஸ்சன், பொதுவர்கள் பொலியுற போர் அடித்திடும் நிலப்பகுதி எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, முல்லை நிலப்பகுதிகள் தான் இந்த போர் அடித்திருவாங்க. ஓகேவா? அடுத்து 16th க்வெஸ்சன், விழியோட்டம் புருவ நெளிவு நக அமைப்பு என நுட்பமான கலை நயத்துடன் கூடிய சிற்பங்கள் காணப்படும் இடம் எது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கோயம்புத்தூர் பேரூர் சிவன் கோயிலில் தான் இந்த மாதிரி விழியோட்டும் புருவ நெளிவு நக அமைப்புலாம் காணப்படும். ஓகேவா? ஸோ அதனால தான் இது நாயக்கர் காலத்தோட இந்த உச்சநிலை படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் பேரூர் சிவன் கோயிலில் சொல்லுவோம். சரியா? அடுத்து 17th க்வெஸ்சன், பிழையை நீக்கி எழுதுக, தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார், இதை வந்து எப்படி பிழை நீக்கி எழுதலாம்?
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தார்னு வரும். ஓகேவா, இதுதான் கரெக்டான தொடர். அடுத்து 18வது க்வெஸ்சன், குறைகழல் சிறுவர் போரில் குலுங்கிய தெங்கின் காயை, இதில் குறிப்பிடப்படும் போர் என்பதன் பொருள். இங்க இருக்கு இல்லையா போர், இதோட பொருள் என்ன? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வைகோர் போர். ஓகேவா, ஸோ அந்த வைகோர் போர் மேலே சிறுவர்கள் ஏறி குலுங்கி தென்னங்காயை பறிச்சுட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ அதுதான். அடுத்து 19th க்வெஸ்சன், தி ஜானகிராமன் அவர்களின் கதைகள் வெளிவந்த இதழ்களில் கீழ்கண்ட எது ஒன்று இடம்பெறாது வெளிவந்தன? ஜானகிராமன் அவர்களோட கதைகள் ஒரு சில இதழில் வெளிவந்துச்சு இல்லையா, ஸோ இதில் எந்த இதழில் அது வரல? அவங்களோட கதைகள் மூணு இதழ்கள் அவங்களோட கதைகள் வெளியாயிருக்கு, ஒன்னத்துல கிடையாது. அது எது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எழுத்து அந்த இதழில் இடம்பெறாது. ஓகேவா, அடுத்து 20th க்வெஸ்சன், வசிப்பட முதுநீர் புக்கு மலையன துவரை நன்னீர், இவ்வடிகள் எந்நிலத்தின் இயல்பை கூறுகின்றன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நெய்தல் நிலத்துல தான் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் இது நீர் ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டாலே ஈஸியாக நீர்னா என்ன, கடல், நெய்தல் ஞாபகம் இருக்கும் இல்லையா. அடுத்து 21st க்வெஸ்சன், ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார்? இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் கேட்க ரொம்ப அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, சோ அதனால ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, அண்ணா அவர்கள் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சரியா. அடுத்து 22வது க்வெஸ்சன், குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தவர்கள் யார்? இதுக்கு முன்னாடி உள்ள க்வெஸ்சன்ஸை நீங்கள் நல்லா கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விஜயநகர மன்னர்கள் தான் குதிரையோட உருவங்களை சிற்பங்களில் வச்சிருப்பாங்க. ஓகேவா, அடுத்து 23வது க்வெஸ்சன், இலக்கண குறிப்பு தருக, இடிகுரல் மறைமுகம். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உவமை தொகை. ஓகேவா, ஸோ இடி போன்ற குரல், மறை போன்ற முகம்னா தாமரை போன்ற முகம், போல போன்றன்னு வந்தால் உவமை தொகை இல்லையா. அடுத்து 24th க்வெஸ்சன், இலக்கண குறிப்பு தருக, மன்னிய வருமலை, இது ரெண்டுத்துக்கும் என்ன இலக்கண குறிப்பு வரும்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, மன்னிய அப்படின்னா பெயரெச்சம். ஓகேவா, வருமலை அப்படிங்கிறது வினைத்தொகை. அடுத்து 25th க்வெஸ்சன், கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள, இவ்வடிகள் இடம்பெறும் நூல். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, நாச்சியார் திருமொழியில தான் இந்த பாடல் வந்து வரும். ஓகேவா, அடுத்து 26th க்வெஸ்சன், ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்களை சிற்பங்களாக உருவாக்கியவர் யார்?
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, விஜயநகர மன்னர்கள் தான் இந்த மாதிரி ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில சிற்பங்களை உருவாக்கியிருப்பாங்க. சரியா? அடுத்து 27th க்வெஸ்சன், கூற்று, ஆண்டால் சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுகிறார், காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த மாலையையும் சூட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த கூற்றும் காரணம் சரியா தவறா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்றும் காரணம் ரெண்டுமே சரி மற்றும் சரியான விளக்கம். ஓகேவா? சோ ஆண்டாள் அவர்கள் அவங்க சூடிய இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்த அந்த மகிழ்ந்த அந்த மாலையை சூட்டினதால தான் அவங்களுக்கு சூடி கொடுத்த சுடர்கொடிங்கிற பேரே வந்துச்சு. ஓகேவா? அடுத்து 28th க்வெஸ்சன், பிழையை நீக்கி எழுதுக, கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. மலரை என்ன பண்ணுவாங்க? ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆகி ஆன்சர் மாத்தி போடுறீங்க. ஸோ தெளிவா க்வெஸ்சன் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கொடியில் உள்ள மலரை கொய்துவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மலரை கொய்தல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஒரு சிலர் வந்து நார்மலாக நம்ம வேர்டில் யூஸ் பண்ணுறது மலரை பறிச்சுட்டுவான்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு சிலர் இந்த ஆன்சர் வந்து கொடுக்குறீங்க. ஸோ இது தப்பு, இதுதான் கரெக்டு. ஓகேவா? மலரை வந்து கொய்தணும். அடுத்து 29th க்வெஸ்சன், உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ள இடங்களில் பொருந்தாதது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மாமல்லபுரம் கிடையாது. ஓகேவா? சோ சுவாமிமலை, மதுரை, கும்பகோணம் இந்த மூணு இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் இருக்கு. அடுத்து 30th க்வெஸ்சன், அன்பளிப்பு எனும் சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கு அழகிரிசாமி. ஓகேவா? அடுத்து 31st க்வெஸ்சன், போரில் இருந்த வீரருக்கு நடுக்கல் நடப்படும் என்ற செய்தியை கூறும் நூல் எது? நடுக்கல்னாலே நம்மளுக்கு ரெண்டு நூல் வந்து வந்துடணும், ஞாபகம் வந்துடணும் இல்லையா? ஆன்சர் ஆப்ஷன் பி, தொல்காப்பியம். ஓகேவா? ஸோ தொல்காப்பியம், அகநானூறு இந்த நூல்களில் தான் நடுக்கல் பற்றின விஷயங்கள் அதிகமாக சொல்லுவாங்க. சரியா? அடுத்து 32nd க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அசோகமித்திரனின் நூல் எது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அப்பாவின் சிநேகிதர். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, அசோக மித்ரன், மித்ரன்னாலும் சிநேகிதர்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ரெண்டுமே நண்பன்கள் குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு தான். அதனால இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 33rd க்வெஸ்சன், தவறான இணையை தேர்ந்தெடு, சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் மற்றும் ஆண்டு கொடுத்துருக்காங்க, இதில் எது தவறு? கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, முதலில் இரவு வரும், இதுதான் தவறு. ஓகேவா? இது தவறான இயர். ஸோ இதில் வந்து என்ன இயர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சரியா? அடுத்து 34th க்வெஸ்சன், சிறுகதை என்றால் சிறிய கதை கொஞ்ச பக்கங்களில் முடிந்துவிடும் என்பதல்ல, சிறுகதை என்ற பிரிவு இலக்கியத்தில் அதில் எடுத்தாளப்படும் பொருள் பற்றியது என்று கூறியவர் யார்? சிறுகதையை பற்றி புகழ்ந்து சொன்னாலே உங்களுக்கு ஒரு பர்சன் வந்து ஞாபகம் வந்துடணும் இல்லையா? ஸோ இதில் அவங்க ரிலேட்டடாக, சிறுகதை ரிலேட்டடாக ஸ்பெஷலான ஒரு பர்சன் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும்.
அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, புதுமை பித்தன் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. சரியா, சிறுகதைனாலே புதுமை பித்தன் தான் ஃபேமஸ். அடுத்து 35வது க்வெஸ்சன், ஒரே கல்லில் அமைந்த நவக்கிரக சிலை அமைந்துள்ள இடம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கங்கை கொண்ட சோழபுரம். அங்கதான் ஒரே கல்ல அமைஞ்ச நவக்கிரக சிலை இருக்கு. சரியா, அடுத்து 36 க்வெஸ்சன், சுதேசமித்திரன் என்பது எவ்வகை இதழ்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இது வந்து ஒரு வார இதழ். சரியா, அடுத்து 37th க்வெஸ்சன், தி ஜானகிராமன் அவர்களின் ரோம் செக்கோஸ்லோவக்கியா அனுபவங்களை கொண்டுள்ள நூல். ரோம் செக்கோஸ்லோவக்கியா அந்த அங்க போன அனுபவங்களை வந்து தி ஜானகிராமன் ஒரு நூலா எழுதியிருப்பாங்க. அது எந்த நூல்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கருங்கடலும் கலைக்கடலும். ஓகேவா, அடுத்து 38th க்வெஸ்சன், தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடைகளாக கருதப்படுபவர்களில் கீழ்கண்ட எவர் ஒருவர் பங்கு பெற மாட்டார்? அதாவது தஞ்சாவூர்ல பிறந்தவங்கள கீழ்கண்ட ஒருத்தர் வந்து இடம்பெற மாட்டார், அது யாரு? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தஞ்சை ராமையா தாஸ் அப்படின்னு தான் வரும். ஓகேவா, இங்க ராமதாஸ்ன்னு இருக்கு. ஸோ இதுதான் தப்பான ஆன்சர். அதாவது இது 38க்கு டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, அடுத்து 39th க்வெஸ்சன், சங்கீத ரத்னாகரம் என்னும் நூல் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 13ஆம் நூற்றாண்டு. ஓகேவா, அடுத்து 40வது க்வெஸ்சன், நாகசுர இசைக்கருவி டேஷ் காலத்திற்கு பின் ஏற்பட்டிருக்கலாம் என அறியப்படுகிறது. இது லாஸ்டா இல்ல இன்னும் இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இடைக்காலத்துல தான் இந்த நாகசுர கருவி ஏற்பட்டிருக்கும். ஓகேவா, அதாவது 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த கருவி வந்து ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, அடுத்து 41வது க்வெஸ்சன் இருக்கு, கோபுரம் தூண்கள் நுழைவாயில்கள் கோவிலின் தரைப்பகுதி சுவர்களின் வெளிப்புறங்களில் காணப்படும் சிற்பங்கள் எந்த சிற்பம்? உங்களுக்காக தான்ப்பா வச்சிருக்கோம், நீங்க தான் இன்னும் நிறைய கொடுங்க நிறைய கொடுங்கன்னு கேக்குறீங்க. சரியா, ஸோ அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா க்வெஸ்சன்ஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புடைப்பு சிற்பங்கள். ஓகேவா, அடுத்து 42வது க்வெஸ்சன், கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, புறநானூறு அப்படிங்கிறது இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டுறதுக்கு, இது தப்பு. ஓகேவா, புறம் பிளஸ் 4+100 அப்படிங்கிறது இயல்பு புணர்ச்சி கிடையாது. ஓகேவா, இது விகார புணர்ச்சியில சேர்ந்துடும். அடுத்து 43வது க்வெஸ்சன், அதிர புகுத கனா கண்டேன், யார் கனவில் யாரை அதிர புகுந்தார்?
யாரோட கனவுல யார் வந்ததா சொல்றாங்க? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆண்டாளோட கனவுல கண்ணன் புகுந்ததா சொல்லப்படுது. ஓகேவா? அடுத்து 44வது க்வெஸ்சன், திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை எவை? செஞ்சிக்கு பக்கத்துல திருநாதர் குன்றத்துல புடைப்பு சிற்பங்களா இருக்கக்கூடியது எந்த சிற்பங்கள்? சிற்பக்கலை. இதுல இருந்து கன்ஃபார்ம் ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஓகேவா? அதனால இது வந்து நீங்க ரொம்பவே தரவா படிச்சாகணும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தீர்த்தங்கரர் உருவங்கள் அதுல இருக்கும். ஓகேவா? அடுத்து 45வது க்வெஸ்சன், பொறுத்துக. ஐ திங்க் இதான் லாஸ்ட் க்வெஸ்சன், இதான் லாஸ்ட் க்வெஸ்சன். ஸோ வந்து கண்டிப்பா நீங்க கரெக்டான ஆன்சர் தான் கொடுக்கணும். சரியா? ஸ்டார்டிங் ஆரம்பிச்ச அதே எனர்ஜியோட ஆன்சர் பண்ணுங்க, கண்டிப்பா கரெக்டான ஆன்சர் உங்களால கொடுக்க முடியும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இதுதான் கரெக்டான மேட்ச். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் டெஸ்ட்ல வந்து கண்டிப்பா எல்லாம் நல்லா எழுதியிருப்பீங்க. எவ்வளவு மார்க் எடுத்திருந்தாலும் இதை வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.